நீங்கள் என்ன நம்ம தினேஷ்டக் அஃபிஷியல் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணானேன்னா நம்ம சேனல் நேம் கீழே சப்ஸ்கிரைப்னு ரெட் கலரில் இருக்கும், அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்கள் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் அப்டேட்டாக வரும். ஹாய் நண்பா, வெல்கம் பேக் டு அவர் சேனல் தினேஷ் டெக் அஃபிஷியல். நான் உங்கள் தினேஷ். இன்னைக்கு நம்ம சேனலில் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நீங்கள் ஸ்டார்டிங் வந்து ஸ்க்ரீனில் ப்ரிவியூ பார்த்துருப்பீங்க. அது மாதிரி நியூ ட்ரெண்டிங்கான இன்ஸ்டாகிராம் வரைக்கும் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் கைன் மாஸ்டர் யூஸ் பண்ணி எப்படி ஈஸியாக சிம்பிளாக மேக் பண்ணுறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்படின்னா நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க, டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க, ரெண்டு லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வாங்க எப்படி மேக் பண்ணுறேன்னு பார்த்துடலாம். கைன் மாஸ்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கைன் மாஸ்டர் நான் யூஸ் பண்ணி இருக்கேன் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணணும், அந்த இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். அந்த ப்ளஸ் ஐக்கான் கொடுத்துக்கோங்க. ப்ளஸ் ஐக்கான் கொடுத்துட்டு 1:1 இன்ஸ்டாகிராம் ரீச் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு பேக்ரவுண்ட் இமேஜ், அதாவது பேக்ரவுண்ட் வந்து பிளாக் கலர் கொடுத்துக்கோங்க. அதை எப்படி கொடுக்குறேன்னா வந்து எயிட் பண்ணி வந்து அந்த ஃபஸ்ட்டு உள்ள பேக்ரவுண்ட் அப்படின்றது பார்த்திங்கன்னா அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து பிளாக் அப்படியே ஃபஸ்ட்டு இருக்கும் பிளாக் கலர், அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கு வந்து ஆட் ஆயிரும். ஆட் ஆயிடுச்சு, நெக்ஸ்ட் வந்து மேலே உள்ள டிக் கொடுத்துக்கலாம். டிக் பண்ணிவிட்டு இதை வந்து எவ்வளோ எடிட் பண்ண போகிறோமோ அதை வர எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. 30 seconds ஒரு ஸ்டேட்டஸாக எடிட் பண்ணுறது அப்படின்னா 30 seconds வந்து நான் எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து டிக் பண்ணிக்கலாம். டிக் பண்ணிவிட்டு பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து நம்ம ஆட் பண்ணால் எப்படி ஆட் பண்ணான்னு பார்த்தோம்னா, அந்த லேயரில் போயிட்டு மீடியாவில் போயிட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம எடிட் பண்ணுற பேக்ரவுண்ட் இமேஜ் ஆட் பண்ணியாச்சு. நான் அந்த எடிட்டிங் யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல் லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து கீழே ஒரு ஆரோ மார்க் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்கனாலே அப்படியே அதை அப்படியே ஸ்வைப் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகுது தெரியுது. அது மாதிரி நீங்கள் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இந்த இமேஜையுமே நம்ம 30 seconds வந்து நம்ம இங்கே எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ எடிட் பண்ணுற அளவு 30 seconds வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஆடியோ ஆட் பண்ணலாம். ஆடியோ எப்படி ஆட் பண்ணுறது, இந்த ஆடியோ அப்படின்றது பார்த்திங்களா, அதை கிளிக் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம எடிட் பண்ணுற ஆடியோ வந்து ஆட் பண்ணியாச்சு. இந்த ஆடியோட சவுண்ட் வந்து நான் மியூட் பண்ணிக்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். ஓகே, நம்ம வந்து ஆடியோட சவுண்ட் வந்து மியூட் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஆடியோ 44 seconds இருக்குது. இதை வந்து 30 seconds எப்படி ட்ரிம் பண்ணுறான்னு பார்த்துக்கலாம். இந்த ஆடியோ கிளிக் பண்ணி டைம் பாரை 30 seconds கொண்டு போய்க்கோங்க. கொண்டு போயிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. ட்ரிம் அண்ட் ஸ்ப்ளிட் அப்படின்றது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி ட்ரிம் ரைட் ஆஃப் பிளேயர் கொடுத்துக்கோங்க. அதான் உங்களுக்கு 40 seconds உள்ளது 30 seconds வந்து நம்ம கரெக்டாக ட்ரிம் ஆகிடுச்சு. ஸோ ப்ளே பண்ணி பார்த்தோன்னா நமக்கு வந்து பேக்ரவுண்ட் இமேஜ் ஆடியோ எல்லாமே கரெக்டாக செட் ஆகிடுச்சு. இல்லை நெக்ஸ்ட்டு வந்து ஒரு லைட் மாதிரி பார்த்துருப்பீங்க, அதை ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த லைட்டு லிங்க்கு நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இது வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபுல்லாக எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு வந்து அப்படியே மூவ் ஷேக் ஆகுற மாதிரி இருந்துச்சு, அதை எப்படி பண்ணுறான்னு பார்க்கலாம். இந்த லைட்டை வந்து மேலே அப்படியே சென்டர்லேயே அப்படியே மேலே கொண்டு போய்க்கோங்க. ஓகே, கரெக்டாக நம்ம இங்கே மேலே கொண்டு வந்தால் கொஞ்சம் கூட மேலே கொண்டு போகிறது தான் கொண்டு போய்க்கலாம். ஓகே, கரெக்டாக அந்த அளவு வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இதில் வந்து எப்படி மூவ் பண்ணுறதுனா, நம்ம எஃபெக்ட் எதுவுமே ஆட் பண்ணுறதில்ல, அனிமேஷன் கீ ஆட் பண்ணி தான் நம்ம வந்து மூவ் பண்ண போகிறோம். அது எப்படி ஆட் பண்ணுறான்னு பார்த்துடலாம். அந்த இமேஜ்லேயே இந்த இங்கே ஒரு கீ மாதிரி லெஃப்ட்டில் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ஸ்டார்டிங் உங்களுக்கு வந்து ஒரு கீ ஆட் ஆயிரும். ஸோ இது வந்து ஒரு 4 seconds அது மாதிரி 4 seconds ஒரு கீ ஆட் பண்ணுங்கள். ஒரு 4 seconds கூட ஒரு கீ ஆட் பண்ணுங்கள். ஓகே, அகைன் எப்படி கீ ஆட் பண்ணுறேன்னா, அந்த கீ இங்கிட்டு வந்து ரைட் சைடில் ஒரு ரவுண்ட் ஷேப்பில் ப்ளஸ் மாதிரி இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கீ ஆட் ஆயிரும். ஓகே, இப்போ நம்ம ஆட் பண்ணிட்டோம். ஸோ இதை வந்து கீழே இறக்கிக்கலாம். இறக்கிட்டு இப்படி இந்த பக்கம் லெஃப்ட்டில் அப்படியே இது பண்ணுங்கள். அந்த மேலே உள்ள ஆரோ மார்க் வச்சு லெஃப்ட்டில் அப்படியே மூவ் பண்ணுங்கள். ஓகே, அடுத்து இன்னொரு ஒரு 4 seconds ஆகப்போ 8 seconds வந்துடும். ஸோ 8 seconds வந்து இன்னொரு ஒரு கீ ஆட் பண்ணுங்கள். அந்த ரவுண்ட் ஷேப்பில் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணினாலே உங்களுக்கு வந்து ஆட் ஆயிரும். ஸோ இன்னொரு ஒரு கீ ஆட் பண்ணுங்கள். அதில் வந்துட்டு கொஞ்சம் கீழே இறக்கி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பக்கம் ரொட்டேட் பண்ணுங்கள். கரெக்டாக இந்த பக்கம் ரொட்டேட் பண்ணிட்டு அதே சென்டரில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஒரு 4 seconds நீங்கள் வந்து கரெக்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து கரெக்டாக ஸ்லோவாக உங்களுக்கு வந்து 4 seconds இல்லை, உங்களுக்கு வந்து கரெக்டாக 4 seconds வச்சிங்கன்னா கரெக்டாக ஃபாஸ்ட்டாகவும் போகாமல் ஸ்லோவாகவும் போகாமல் கரெக்டாக வரும். ஸோ வந்து நான் வந்து 4 seconds வச்சு இது பண்ணுறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவை ஃபாஸ்ட்டாக போகணும்னா நீங்கள் வந்து கூட வச்சுக்கலாம், ஸ்லோவாக வரணும்னா எனக்கு நீங்கள் வந்து கம்மியாக பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி நீங்கள் எடிட் பண்ணுறதுக்கு வந்து ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து எல்லாத்தையுமே ஆட் பண்ணியாச்சு. டிக் பண்ணிக்கலாம். டிக் பண்ணிவிட்டு இப்போ ப்ளே பண்ணி பார்த்தோம்னா நமக்கு ஸ்டார்டிங்கில் பார்த்த மாதிரி அந்த லைட் வந்து மூவ் ஆகிறது பார்த்தாலே தெரியுது. இப்போ வந்து நான் வந்து எல்லாத்துக்குமே கரெக்டாக 4 seconds 30 seconds ஃபுல்லாக வந்து நான் எல்லாத்துக்குமே கீ ஆட் பண்ணிவிட்டு கரெக்டாக நான் வச்சிட்டேன். ஸோ இந்த மாதிரி நீங்களும் நீங்கள் எடிட் பண்ணுற அளவுக்கு ஃபுல்லாக அப்படி பண்ணிக்கோங்க, அப்போ தான் பார்க்க சூப்பராக இருக்கும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து நான் வந்து என்னோடய இன்ஸ்டாகிராம் வாட்டர் மார்க் வந்து ஆட் பண்ணிக்கிறேன்.
ஓகே, நான் வந்து என் லோகோ வந்து ஆட் பண்ணிட்டேன். இதை வந்து இங்கே வச்சுக்கலேன். உங்களுக்கு எங்கே பொசிஷன் தேவையோ அங்கே வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இதை வந்து ஃபுல்லாக எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு இப்போ நெக்ஸ்ட் வந்து லிரிக்ஸ் ஆட் பண்ணுறது பார்த்துடலாம். டெக்ஸ்ட்டு அந்த லேயரில் போயிட்டு டெக்ஸ்ட்டில் போயிட்டு உங்கள் சாங்கோட லிரிக்ஸ் வந்து ஃபஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஃபஸ்ட் லைன் ஆட் பண்ணிட்டேன், ஓகே பண்ணிக்கலாம். ஓகே கொடுத்துட்டு கீழே வச்சுக்கோங்க உங்களுக்கு பொசிஷன். லிரிக்ஸ் வந்து எங்கே வரணுமோ அங்கே ஃபஸ்ட்டு இந்த ஏஏன்னு இருக்குதுங்களா, அதை கிளிக் பண்ணிவிட்டு ஃபாண்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த ஃபாண்ட் தான் ஆட் பண்ணுறேன். இது வந்து டைம் மாஸ்டர் அசட் ஸ்டோரில் வந்து அவைலபிளாக இருக்குது, போய் செக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ரெண்டு ஒரே தான் இருக்கும் அசட் ஸ்டோரில். டவுன்லோட் பண்ணிங்கன்னா இவங்க வந்து ரெண்டு வரும். இது வந்து இந்த கீழே உள்ள போல்டு அதை சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணி டிக் பண்ணிவிட்டு இதை வந்து ஃபஸ்ட்டு ஃபுல்லாக எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். அந்த டெக்ஸ்ட்டை எடிட் பண்ணுற அளவுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. இதில் வந்து அவுட்லைன் அப்படின்ட்டுருக்கும், அதை கிளிக் பண்ணி எனபிள் பண்ணிக்கோங்க. எனபிள் பண்ணிட்டு அந்த கலர் வந்து பிளாக் இருக்கும், அதை வந்து ஒயிட் வச்சுக்கோங்க. ஒயிட் வச்சுட்டு வெயிட் வந்து +15 இருக்கும், அதை அப்படியே மைனஸ் பண்ணி +2 கொண்டு வந்துக்கோங்க. அதெல்லாம் கொஞ்சம் பார்க்க சூப்பராக இருக்கும். ஸோ பேக்ரவுண்ட்டு ஷேடோ இருப்பீங்களா, அதை கிளிக் பண்ணி எனபிள் பண்ணிக்கோங்க. எனபிள் பண்ணிவிட்டு இதில் வந்து டிஸ்டன்ஸ் வந்து 10 இருக்கும், அதை வந்து 20 வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ 20 வச்சாச்சு. இது வந்து சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். எப்படி பண்ணுறதுனா, அந்த கீழே உள்ள ஆரோ தான் இன்க்ரீஸ் பண்ணிட்டு இங்கே பொசிஷன் இங்கே வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு. இது வந்து நம்ம ஃபுல்லாக எக்ஸ்பேண்ட் பண்ணியாச்சு. இப்போ தேர் வந்து இதுக்கு அனிமேஷன் ஆட் பண்ணுறது பார்த்தாலும் அப்படியே மேலே வாங்க. மேலே வந்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு உள்ள இன் அனிமேஷன் இருக்குதுங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஸ்கேல் அப் அப்படின்ட்டு இருக்கும், அதை வந்து இன் அனிமேஷன் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துட்டு அவுட் அனிமேஷனில் அதிலேயே ஸ்கோர் பண்ணிட்டே வாங்க. ஸ்கேல் டவுன் அப்படின்ட்டு இருக்கும், அதை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இப்போ நீங்கள் வந்து எடிட் பண்ணுற அளவுக்கு வந்து ஸ்பிட் பண்ணிக்கோங்க லிரிக்ஸை. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஸோ நான் வந்து கரெக்டாக பண்ணாமல் நான் வந்து சொல்கிறதுக்காக நான் வந்து ஸ்பிட் பண்ணியிருக்கேன். ஒரு 5 லிரிக்ஸ் வந்து நான் ஸ்பிட் பண்ணுறேன். வெயிட் பண்ணுங்க. ஓகே, இந்த மாதிரி ஒரு 5 லிரிக்ஸ் ஸ்பிட் பண்ணிவிட்டேன். இப்போ ப்ளே பண்ணி பார்ப்போம்னா நமக்கு வந்து அப்படியே ஸ்டார்டிங்கில் பார்த்து அந்த அனிமேஷன் வந்து நம்ம எடிட் பண்ணிட்டோம். அப்போ எல்லா லிரிக்ஸுமே அந்த அனிமேஷன் வந்து பார்த்தாலே தெரியுது. ஸோ வந்து எனக்கு வந்து லிரிக்ஸோட டைம் வந்து கொஞ்சம் கூட இருக்குது, அதனால் எனக்கு வந்து ஸ்லோவாக வருது. இதே நீங்கள் கரெக்டாக சாங்குக்கு ஏற்ற மாதிரி லிரிக்ஸ் பண்ணினா உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக வரும், பார்த்தாலே தெரியும். ஓகே, அவ்வளோதான் அந்த வீடியோ முடிஞ்சு. இது வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறதுன்னா, மேலே ரைட் கார்னர்லேருந்து ஆரோ மார் மாதிரி இருக்குதுங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கீழே உள்ள எக்ஸ்போர்ட் அப்படின்ட்டு இருக்கா, கிளிக் பண்ணி அவங்க வந்து வீடியோ எக்ஸ்போர்ட் ஆகி அந்த கேலரியில் சேவ் ஆயிரும். ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோ முடிஞ்சு. வீடியோ ஒரு லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாருமே ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் நம்ம தினேஷ்ட கபிஷியல் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்க ஆப்ஷன் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் அப்டேட் ஆகும். ஓகே, நம்ம அவங்கள அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் குட் பை.